வணக்கம் நம்ம இன்னைக்கு துளசி இலைகளோட பயன்களை பற்றியும் அதில் ஒரு தேநீர் தான் பார்க்க போகிறோம் இஞ்சி எடுத்துகிட்டு துளசி விட்டு துருவி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் அப்புறம் நாட்டு சர்க்கரை துளசி இலைகள் வந்து நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை துளசிக்கு இருக்குது இதை நம்ம இப்போது ஒரு தேநீராக தயாரிக்க போகிறோம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இஞ்சி துருவலை சேர்த்துடலாம் நம்ம அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவு வச்சுட்டு கொஞ்சம் இந்த சாறு இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம துளசி இலைகளை சேர்த்திடலாம் இந்த துளசி இலைகள் வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கரைக்கக்கூடியது மேலும் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இதயத்தை சீராக இயங்க வைக்கும் மேலும் நீரழிவு நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லது சளி இருமல் காய்ச்சலை போகக்கூடியது காலம் நெருங்கிட்டதுனால நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் இந்த துளசியை தேநீர் தயாரித்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து சாறு இறங்கிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் நம்ம கற்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரை பணங்கள் கண்டு சேர்த்து சாப்பிட்லாம் தேன் கூட கலந்து குடிக்கலாம் மேலும் கர்ப்பிணிகள் வந்து இந்த துளசி சாறு குடிக்கக்கூடாது குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காலையில் ஒரு சங்கு சாயங்காலம் ஒரு சங்கு குடிச் கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைகளோட சளி வந்து சரியாகும் இருமல் தொண்டை வலி தொண்டை புண் எல்லாவற்றுக்குமே இது ஒரு சிறந்த ஒரு நிவாரணி இதில் என்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்த்துருங்க இதை வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடாது வாரத்தில் ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மழைக்காலத்தில் வரக்கூடிய தொற்றுகளை போக்கக்கூடிய தன்மை இந்த துளசி இலைக்கு இருக்குது நம்ம வீட்டில் சிம்பிளாக ஒரு சின்ன தொட்டியில் கூட இந்த துளசியை நம்ம வளர்த்துக்கலாம் வளர்த்துட்டு நம்ம வாரத்தில் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்